நம்முடைய தமிழகத்தில் பல காவல் தெய்வங்கள் உள்ளது. அவற்றில் முக்கியமானது மாடன். இந்த மாடன் சிறு தெய்வமானது பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. சுடலை மாடன், இசக்கி மாடன், புலமாடன், ஆகாச மாடன், சீவலப்பேரி மாடன். இப்படி பல மாடன் பெயரில் சிறு தெய்வங்கள் இருந்தாலும் அவற்றில் முக்கியமானவர் வண்ணார மாடன். இந்த வீடியோவில் வண்ணார மாடன் கதையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பல கிராம தெய்வங்களுக்கு செவிவழி கதை தான் அதிகமாக உலாவி கொண்டு இருக்கிறது. அதே போல தான் வண்ணார மாடனுக்கும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. அந்த கதையை நாம் இப்போ பார்க்கலாம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியை ஒரு அரசர் ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. இதனால் அவர் வேண்டாத தெய்வம் இல்லை, செய்யாத தர்மங்கள் இல்லை, எல்லாம் செய்தார். கடைசியில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அரசர் பெற்ற இன்பத்திற்கு அளவே இல்லை. ஒரு ஆண் குழந்தை இல்லையே என்று அரசர் வருத்தப்பட்டார். ஆனால் அரசனுடைய உறவுக்காரர்கள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள். காரணம், அரசர் இறந்து போனால் அந்த பதவி தனக்கு கிடைக்கும் என்பதுதான். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் பொய்க்கும் விதமாக அரசியார் மீண்டும் கர்ப்பமாக இருந்தார். அடுத்த 10 மாதத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு முண்டுசாமி என பெயரை வைத்து அன்போடும் பாசத்தோடும் ஊட்டி வளர்த்தார்கள். சிறு வயதிலேயே அனைத்து கலைகளையும் கற்றார் முண்டுசாமி. வீரத்துக்கு குறையே இல்லை, விவேகத்திற்கும் பஞ்சம் இல்லை. இப்படித்தான் வளர்ந்தான் முண்டுசாமி. இந்நிலையில் எதிர்பாராத விதமாக அரசரும் அரசியும் மரணமடைந்தார்கள். முண்டுசாமியும் அவருடைய சகோதரியும் பெற்றோர்களை இழந்ததால் முண்டுசாமியின் சகோதரி முண்டுசாமியை அரசனாக்க முயற்சி செய்தார். முண்டுசாமியும் ஆட்சி பொறுப்பேற்க தயாரானார். அதே நேரம் அந்த ஆட்சிக்கு ஆசைப்பட்ட முண்டுசாமியின் உறவினர்கள் ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். அதன்படி முண்டுசாமியையும் அவனுடைய சகோதரியையும் நாம் கொண்டு விட்டால் அந்த ஆட்சி நம் கைக்கு வந்துவிடும் என்ற ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். தன்னுடைய உறவுக்காரர்கள் சூழ்ச்சியை அறிந்தார் முண்டுசாமியின் சகோதரி. எனவே தங்களுக்கு இந்த பதவியே வேண்டாம் என்று தன் தம்பியை அழைத்து கொண்டு அரண்மனையை விட்டு வெளியேறினார். எங்கு போவது, என்ன செய்வது என்று எதுவுமே தெரியாமல் கால் போன போக்கில் நடந்தார்கள் இருவரும். நெடுந்தூரம் நடந்து நடந்து அவர்கள் களைப்படைந்தார்கள். பசி தாகம் என அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டது. அப்போது ஒரு நதி தென்பட்டது. அந்த நதிக்கு சென்று தண்ணீர் அருந்தலாம் என நதியை நோக்கி நடந்தார்கள். நதியின் அருகில் சென்றபோது அவர்கள் இருவரும் நதிக்கரையோரத்தில் மயங்கி விழுந்தனர். அந்த நதியில் தினந்தோறும் குயிலான் என்ற ஒரு சலவை தொழிலாளி துணி துவைப்பது வழக்கம். வழக்கம் போல துணிகளை துவைப்பதற்காக அந்த நதிக்கு வந்தான் குயிலான். அப்போது அங்கு இருவரும் மயங்கிய நிலையில் கிடப்பதை பார்த்து அவர்களை காப்பாற்றினார். அவர்களிடம் யார் என்று விசாரித்தான் குயிலான். ஆனால் முண்டுசாமியும் அவருடைய சகோதரியும் தாங்கள் யார் என்ற உண்மையை மறைத்தார்கள். ஐயா, நாங்கள் இருவரும் அனாதைகள். எங்களுக்கு என்று யாருமே கிடையாது. நாங்கள் போவதற்கும் இடமும் இல்லை, வாழ்வதற்கு வழியும் இல்லை என்று கூறினாள் முண்டுசாமியின் சகோதரி. அதை கேட்ட சலவை தொழிலாளி குயிலான் அவர்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அவர்களுக்கு துணிகளை சலவை செய்ய பிழைப்பதற்கு ஒரு வேலையும் கொடுத்தார் குயிலான். அதற்கு அவர்கள் இருவரும் மனதார தங்களுடைய நன்றியை தெரிவித்தார்கள். மேலும் குயிலானுக்கு சிவப்பொழிவு என்ற ஒரு மகள் இருந்தாள். வயதுக்கு வந்த பெண், பார்ப்பவர் நெஞ்சை கொள்ளை கொள்ளும் அழகு. அவளை பார்த்தவுடனேயே முண்டுசாமிக்கு பிடித்துவிட்டது. அதே போல சிவப்பொழிவுக்கும் முண்டுசாமியை பிடித்துவிட்டது. இருவருக்குமே காதல் பொங்கும் வயது. அதனால் ஒருவரை ஒருவர் காதலிக்க தொடங்கினார்கள். தன்னிலை மறந்து சுற்றினார்கள். ஒரு நாள் இந்த விஷயம் குயிலானுக்கு தெரிந்துவிட்டது. அடப்பாவி, இவன் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்துவிட்டானே, இவனை சும்மா விடக்கூடாது என்று முண்டுசாமியின் மீது கோபம் கொண்டார் குயிலான். இவர்களின் காதலை பிரிப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தார். ஆனால் அது முடியாமல் போனது. வேறு வழி இல்லாமல் முண்டுசாமியையும் அவருடைய சகோதரியையும் கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தீட்டி அதன்படி முண்டுசாமியையும் அவனுடைய சகோதரியையும் கொலை செய்தார் குயிலான். இந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பிறகு குயிலானுக்கு பல துர்சகனங்கள் ஏற்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் இறந்து போன முண்டுசாமி தான் என்று எண்ணி முண்டுசாமிக்கு ஒரு கோயிலை எழுப்பி அவனுக்கு வண்ணார மாடன் என்ற பெயரை வைத்து தெய்வமாக வணங்க ஆரம்பித்தான் குயிலான். இப்படி உருவானது தான் வண்ணார மாடன் சாமி. ஒரு காதலுக்காக உயிரை விட்ட முண்டுசாமியை இன்றும் மக்கள் தெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள். இதுவே வண்ணார மாடன் தெய்வமான கதையாகும்.